காலை வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ ரிஷி அஸ்டோடைய இன்றைய செய்தி, இன்று சார்வாரி ஆண்டு சித்திரை மாதம் 29 தேதி காலை 10:35 மணி வரை பஞ்சமி திதி, அதற்கு மேல் சஷ்டி, 8:31 மணி வரை இன்று பூராடம், பின்பு உத்திராடம். அன்பர்களே, இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் வள்ளி தேவியானை உடனாகிய அந்த அருள் கொடுக்கும் வடிவத்தை இன்று காலை வணங்க வேண்டும். காலை நீராடி பழம்பூ, வெத்திலை பார்க்கு போன்ற நைவேத்தியங்களுடன் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த பட்சணங்களோடு காலை பக்தியுடன் வணங்கி அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வர வேண்டும். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அதன் பிறகு முருகப்பெருமானுடைய சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்து மதிய உணவை முடித்து மாலை பூஜை அறையில் உட்கார்ந்து முருகப்பெருமானுடைய அந்த துதிகள் இருக்கு இல்லையா, சண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாய் தாங்கிய தோளா போற்றி, விண்மதி பதரா வள்ளி வேலவா போற்றி போற்றி ஆகிய பதிகத்தையும், ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியாருடன் வெள்ளி தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளி மனமுடைய அந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்ற இந்த பதிகத்தையும் பாடி இறைவனுடைய பூர்ண கடாட்சத்தை பெற வேண்டும். முருகனுக்கு பிடித்தமான மலர்களை அன்று மாலை பூஜையில் சமர்ப்பித்து அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வள்ளி தேவியானை கூடிய அந்த சுதைக்கு நேரில் சென்று உங்களால் இயன்ற அந்த மலர்களை அங்கே தூவி வழிபட்டு நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் ஆகிய இருவருக்கும் அவர்களுக்கு உண்டான அந்த மந்திரங்களை சொல்லி, அதாவது செவ்வாய்க்கு சிறப்புருமணியே செவ்வாய் தேவை, குறைவிலாதருள்வாய் குணமுடர் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதைகள் நீக்கு, இந்த பாசுரத்தையும், சுக்கிர பகவானுக்கு சுக்கிரமூர்த்தி சுகமுகிவாய் வக்கரமின்றி வரம் மிகுத்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவெந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை என்ற இந்த மந்திரத்தையும் கூறி இறைவனுடைய பரிபூர்ண ஆசியை பெற்று அதன் பிறகு நமது பூஜை அறையில் அமர்ந்து இந்த காலையில் வைத்த பழம்பூ நைவேத்தியங்களை அன்று இரவு உணவுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு உணவு முடிந்த பின்பு உறங்கி வழிபடுதல் சிறப்பு. ஆகவே அவர்களே, ஒவ்வொரு நாளிலும் நாம் காலையில் நீராடி ஒவ்வொரு முறையும் அந்தந்த கிழமைகளுக்கு உகந்த கடவுள்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையினில் அதற்கு உகந்த கடவுள் சிவபெருமான், சூரிய பகவான், திங்கள் கிழமைக்கு உகந்த கடவுள் சந்திர பகவான் பார்வதி தேவியானவர், செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த கடவுள் அங்காரகன் முருகப்பெருமான், புதன்கிழமைக்கு உகந்த கடவுள் புதபகவான் பெருமாள், வியாழக்கிழமை குரு பகவான் சிவபெருமான், வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவியானவர் சுக்கிர பகவான், சனிக்கிழமை உகந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஹனுமன், மகாவிஷ்ணு, சனி பகவான் ஆக இந்த மூன்று கடவுளையும் வழிபடணும். இவ்வாறு வழிபடுவதன் மூலம் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி மிகச்சிறப்பான பலனை நாம் அடைவதற்கு ஏதுவாக அமைகிறது வாழ்க்கை. ஆகவே அவர்களே, இன்று முதல் உங்களது அனைத்து கஷ்டமும் நீங்கி நீங்கள் அனைத்து அருள் பெறவும், வாழ்வில் எல்லாம் நலம் பெறவும் இறைவனை வேண்டிய உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.